Hello viewers, vanakkam. Welcome to Sujagadan Samayal. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறீங்க. அது வல்லாரைக்கீரையில் குழிப்பனை. பொதுவாக வந்து வெள்ளை அரிசியில் தான் வந்து குழிப்பணியாரம் வந்து பெரும்பாலும் நம்ம செய்வோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து குதிரைவாளி அரிசியில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஆரோக்கியமானது. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கப் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம். அரைக்கப் அளவு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க. குதிரைவாளி அரிசியும் உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் தோசை மாவு பதத்துக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் வந்து இந்த மாவு நல்லா புளிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது குழிப்பணியாரத்துக்கு வல்லாரைக்கீரையை வந்து சேர்க்க போகிறோம். இந்த வல்லாரைக்கீரையை பார்த்தீங்கன்னா என்னோடய மாடி தோட்டத்திலே நான் ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வல்லாரைக்கீரை. நிறைய பேர் வந்து வல்லாரைக்கீரை வந்து செடி பார்த்துருக்க மாட்டிங்க, வெறும் இலைகள் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து வல்லாரைக்கீரை மாடியிலே வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி இது வளர்க்குறது. ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கட்டிங் கிடச்சாலே போதும், நம்ம வச்சோன்னா அழகாக வளர்ந்துடும். நானும் ஒரு சின்ன கட்டிங் தான் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க, அது மூலிமா தான் வந்து நிறைய வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து நாட்டு வல்லாரை. இதிலே வந்து ரெண்டு விதமான வல்லாரை இருக்குது. பெரும்பாலும் வந்து நாட்டு வல்லாரையும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி வல்லாரை கேப்சூல்னு கொடுப்பாங்க, ஞாபக சக்திக்காக கொடுப்பாங்க. இதுலேருந்து நம்ம வெறும் இலைகள் மட்டும் எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரையை முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுன்னு சொல்லி, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நம்ம இப்போ வெறும் இலைகள் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வல்லாரை இலைகள் எடுத்துக்கலாம். இது வந்து சிறு கசப்பாக இருக்கும், அதனால் வந்து நான் ரொம்ப போடலை. அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் கைப்பிடி மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த கீரையை வந்து லேசாக அலசிட்டு நான் வந்து மிக்சியில் அரைக்கல, நான் வந்து அம்மியில் தான் அரைச்சிருக்கேன். அந்த அம்மி வந்து நான் கிச்சன்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப தண்ணி விடாமல் நான் இதுவும் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அம்மிலேயே அரைச்சிக்கலாம். அம்மியில் தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு கைகளுக்கெலாம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸு. ஜிம்முக்கெலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. அந்த காலத்துலேயே வந்து அம்மி தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எந்த நோயும் அவங்களுக்கு வந்து வரவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய யூட்ரஸ் ப்ராப்ளம், அப்புறம் குழந்தையின்மை இதெல்லாம் வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த அம்மிலாம் யூஸ் பண்ணாது தான் காரணம். ஸோ அம்மிலாம் வந்து வீட்டிலே வாங்கி வச்சு அப்பப்போ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பேஸ்ட் போல் அரைச்சாச்சு. இப்போ வந்து மாவும் பாருங்கள் ரொம்ப நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேங்காய் துவல் வந்து ஒரு அரை கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ரெண்டு வெங்காயம் இல்லை மூணு வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் சேர்த்து
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. வெங்காயம்லாம் வதக்குனது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவோடு சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். இந்த பதம் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது குழிப்பணியாரம் கல் வந்து சூடு பண்ணிவிட்டு நான் வந்து நெய் விடுறேன். நீங்கள் நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழிப்பணியாரத்தில் நம்மளோட பணியாரம் வந்து ஊற்ற ஆரம்பிச்சுருங்க. ஃப்ளேம் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து நீங்கள் திருப்பி போடுற அவசியம் இருக்காது. இருந்தாலும் வந்து திருப்பி போட்டு அது ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் வேக விட்டுருங்க. மறுபடியும் எண்ணெய் வந்து எண்ணெயோ நெய்யோ கூட இங்கே ஊற்றினீங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து பணியாரங்களை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. அது வல்லாரை கீரையில் குதிரை வாழை அரிசியில். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது குழந்தைங்களுக்குலாம் வந்தீங்க பணியாரம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை வந்து வறுத்த முந்திரிலாம் போடலாம். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை காய்கறி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் பீன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ரொம்பவே பாரம்பரிய உணவு ஆரோக்கியமான உணவுகள்லாம் வந்து நிறைய வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.